வணக்கம். ஸ்ரீ அன்னைகலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வெளியிடுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து பார்த்திங்கன்னா காற்று வெற்றிலை. காட்டுக்குள்ளே இருக்கிற வெற்றிலை தான். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா குருவி வெற்றிலைன்னு சொல்லுவாங்க கிராமங்களில். அது இதுதான். இதனுடைய இலைகளை எடுத்து ஈசம்பாளையோடு சேர்த்து மென்று சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா வெத்தில் சுண்ணாம்பு போட்டால் எப்படி செவக்கமோ அது போல் வந்து செவக்கும். இது வந்து விந்துவை கட்டக்கூடியதாகவும் ஸ்தம்பன சக்தி அதிகம் உடையதாகவும் அன்றைய காலங்களிலேருந்தே பயன்படுத்திட்டு வராங்க. இது வந்து கந்தகத்தை வந்து நெருப்புக்கு ஓடாமல் நிற்க வைப்பதற்கு மிகவும் ஏற்ற ஒரு மூலிகை. இது வந்து பார்த்திங்கன்னா காடுங்களே இருக்கும், கிராமங்களில் ஓடைங்கள்லேயும் இந்த செடி வந்து அதிகமாக வளரக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து காய்கள் வரும், சின்ன சின்னதாக மிளகு மாதிரி வரும். இதில் அந்த காயை வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்றதாகவும் இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன இலைகளாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய செடி தான், எல்லா இடங்களையும் வளரக்கூடியது தான். கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த செடியை பற்றி தெரியும். அன்றைய காலங்களில் வெற்றிலைக்கு பதிலாக இந்த இலையும் ஈசம்பாளையும் சேர்த்து மென்று சாப்பிட்றப்போ நம்ம சுண்ணாம்பு வெற்றிலையும் சேர்த்து மென்னா என்ன அளவுக்கு பவர் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த இலைக்கும் பவர் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த இலையை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்கிற சிறிய ஈச மரம்னு சொல்லுவோம். இந்த ஈச மரத்தினுடைய பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து காய்க்கக்கூடியதாகும். இது வந்து பாக்கினுடைய கலர், பாக்கு கலரில் இதனுடைய பழங்கள் வந்து இருக்கும். பயித்த பிறகு கருஞ்சிவப்பாக இருக்கும். இதனுடைய பழங்களை சாப்பிட்டு அதனுடைய விதைகளை பவுட்ரா அதாச்சும் முறையாக அதை புடம் போட்டு எடுத்து பவுட்ரா அரைச்சி வச்சுட்டு பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமான வீரியத்தன்மையும் விந்தும் கட்டும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக இதை வந்து பயன்படுத்தி வர ஒரு மருத்துவர் தான் இதை நமக்கு சொன்னது. இதுவும் அதிகமாக காட்டுங்களே வரக்கூடியது தான். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த காட்டு வெத்தில் பார்த்திங்கன்னா இங்கே மிகப்பெரிய ஒரு செடியாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 5 அடி ஹைட் வரைக்கும் வளரக்கூடியதாக இருக்கும்.